வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம சைனிகாஸ் கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி திவ்ய தேசங்களில் ஒன்றான அழகர் கோவிலின் தோசை பிரசாதம். இது மதுரையிலிருந்து மிக அருகாமையில் இருக்கிற ஒரு திவ்ய தேசம். இங்கே நாங்கள் போயிருந்தப்போ தோசை பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். அது ரொம்ப சுவையாக இருந்தது. இதை நம்ம வீட்டில் எளிய முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க. இந்த தோசை பிரசாதத்தோட ஒரு முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நூபுர கங்கை தீர்த்தம் தாங்க. இந்த நூபுர கங்கை தீர்த்தத்துக்கு ஒரு புராண கதையும் இருக்குது. அதாவது, வாமன அவதாரம் எடுத்தப்போ விஷ்ணு தன்னுடைய பாதத்தை உயர்த்தினதாகவும், அந்த சமயத்தில் பிரம்மன் கங்கை தீர்த்தத்தை வச்சு அவருக்கு பாத பூஜை செஞ்சப்போ அந்த பாதத்திலையும் கொலுசிலையும் பட்ட அந்த நீர் தான் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த நூபுர கங்கை தீர்த்தம். இதனால தான் இன்னமும் இந்த ரெசிபி ரொம்பவும் சுவையாக இருந்தது. முதல்ல ரைஸ் ஃப்ளோர் ஒரு 3.5 கப் எடுத்துக்கிறோம். அடுத்தது நெய் ஒரு 100-200 ml. அதுக்கு அடுத்தது கருப்பு உளுந்து, தோல் நீக்கப்படாத உளுந்து ஒரு கப் எடுத்துக்கணும். இதை மினிமம் ஒரு 2 மணி நேரம் நம்ம ரெசிபி செய்ய போகிறதுக்கு முன்னாடி ஊற வைக்கணும். ஸோ நல்லா ஊறின இந்த கருப்பு உளுந்தை நம்ம கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு இந்த மாதிரி கொரக்கொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொரக்கொரப்பாக இருக்குது. இதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்க்க போகிற பொருட்கள், ஜீரகம், சுக்குப்பொடி, பெருங்காயத்தூள், உப்பு, மிளகு, கருவேப்பிலை. இப்போ முதல்ல நம்ம அரிசி மாவை சேர்த்துக்கிறோம். இந்த அரிசி மாவு நான் வந்து என்ன பண்ணேன்னா, அதாவது நம்ம எப்பயும் இந்த தோசைக்கு வந்து 2 to 1 pounds உளுந்து, அதாவது 2 டம்ளர் அரிசிக்கு 1 pounds உளுந்து. இந்த அரிசியை நான் வந்து பச்சரிசி எடுத்து அதை ஊற வச்சு ஃபேனில் நல்லா உலர்த்தி அதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு அடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் நம்ம ஜீரகம், மிளகு, சுக்குப்பொடி, அதாவது ட்ரை ஜிஞ்சர் பவுடர் இருக்கு இல்லையா, அது, உப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், இதெல்லாம் தலா 1 ஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்கேன். 1 or 1.25 ஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நம்ம அரைச்ச அந்த தோல் உளுந்து விழுது இருக்கு இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதில் நம்ம நூபுர கங்கை தீர்த்தம் சேர்க்குறோம். நாங்கள் அந்த கோவிலுக்கு போயிருந்ததுனால நான் அந்த தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதனால் அந்த தீர்த்தத்தையே நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். அதனால் அந்த சுவை நமக்கு அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இதில் நான் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து இந்த மாதிரி ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது வடை பதமும் இருக்கக்கூடாது, தோசை மாவு பதமும் இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கணும். இதில் நம்ம கடாயை ஹீட் பண்ணி நெய்யில் நம்ம இதை போட்டு பொறிச்சு தான் எடுக்க போகிறோம். இது என்ன தான் தோசை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இது கிட்டத்தட்ட ஒரு வடை மாதிரி தான் இருக்கும். வெளியில் ரொம்ப மொறுமொறுன்னு கிறிஸ்பாகவும், உள்ளே கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக பஞ்சு போலையும் இருக்கும். ஸோ இப்போ இந்த நெய் நல்லா காஞ்சிடுச்சு. நீங்கள் நிறைய செய்யணும் அப்படின்னா நிறைய நெய் கூட விட்டுக்கலாம். நான் அளவாக செய்கிறதுனால கம்மியாக எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஒரு 150 ml அளவு பேட்டரை எடுத்து நம்ம அதில் அப்படியே விட்டோம்னா இந்த மாதிரி நல்லா அதுவே ரவுண்டாக வந்துடும். இது கொஞ்சம் பொரிய ஆரம்பித்தோடனே அந்த நெய்யை நம்ம மேலே மேலே தூக்கி விட்டோம்னா அப்படியே புஸ்ஸுன்னு வடை மாதிரியே கொஞ்சம் உப்பி வரும். அதை நல்லா நம்ம திருப்பி திருப்பி விட்டோம்னா இந்த மாதிரி பொன்னிறமாகவும் நல்ல மொறுமொறுப்பாகவும் வந்துடும். இப்போ இன்னொன்று உங்களுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன், பாருங்கள். பாருங்கள், அடுத்த தோசையும் நான் இதில் ஊற்றிட்டேன். ஸோ தேவைக்கேற்ற மாதிரி அதை நம்ம திருப்பி விட்டுக்கணும். ரொம்பையும் கலர் மாறிடக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை நம்ம முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை நம்ம லோ ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 10-15 நிமிஷம் இதை வந்து நல்லா வேக விடணும். அப்போ தான் அதே மாதிரி மொறுமொறுப்பாகவும் உள்ள நல்ல பஞ்சு போலையும் நல்ல சுவையாக இருக்கும். பாருங்கள், இந்த தோசைக்கு எவ்வளோ ஒரு சுவைன்னு இந்த நூபுர கங்கை தீர்த்தத்தால். இந்த நூபுர கங்கை தீர்த்தத்தில் குளிக்கிறவங்களுக்கு அவங்களுடைய கஷ்டங்களும் பாவங்களும் அதோடு போயிடும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம்.
அதனாலேயோ என்னவோ இந்த தோசை இந்த கோயிலில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அந்த தீர்த்தத்துக்கு நிறைய மருத்துவ குணங்களும் உண்டு, அதனால தான் இந்த தோசையை இவ்வளோ ஃபேமஸாக அங்கே வந்து சொல்கிறாங்க. இதை நீங்கள் சூட சூட சாப்பிடலாம். முக்கியமான நாட்கள் மாதிரி பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமையிலையோ இல்லை சித்ரா பௌர்ணமி நாட்கள்லேயோ இல்லை உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடணுன்னாலும் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.